வணக்கம். வாகை சூடும் சிந்தனை, அதாவது இன்வின்சிபிள் திங்கிங் புத்தகத்தில் இன்றைக்கி நாம் இன்னொரு டாபிக் பார்க்க போகிறோம். அந்த டாபிக் தான் கடும் சோதனையிலிருந்து அனைத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள். அதாவது நிறைய கஷ்டம் வரும்போது அது நமக்கு ஏற்படுற ஒரு கஷ்டம், அதை நினச்சி புலம்பாமல் அதில் எந்தெந்த விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற டாபிக் தான் இது. அதுக்கு அவர் முதல் சாப்டர் எப்படி ஆரம்பிச்சிருக்காருன்னா, புதுசாக நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம், அந்த வேலையில் நம்ம ஜாயின் பண்ணோன்னே நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அதை எல்லாத்தையுமே நம்ம நல்லா கற்றுக்கிட்டு எடுத்த உடனே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நம்ம நினைப்போம். இதுக்கு காரணம் அந்த வேலையில் நம்மளோட திறமையை காட்டுறதுக்கா, இல்லை சுற்றி இருக்கிற எல்லோருமே நம்ம இப்போ தான் ஜாயின் பண்ணோம் ஆனால் நல்லா வேலை செய்கிறோன்ற பாராட்டை எதிர்பார்த்து நம்ம செய்கிறோமா? ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. ஒருத்தர் நம்ம பாராட்டு எதிர்பார்த்து நம்ம வேலை செய்யும் போது நம்ம அளவுக்கு அதிகமாக அந்த இடத்துல நம்மளுடைய திறமையை நம்ம கொண்டு வருவோம். இது நம்ம புதுசாக வேலையில் ஜாயின் பண்ணும்போது இது நிறைய நடக்கும். அளவுக்கு அதிகமாக சொல்லிக் கொடுத்த விஷயங்கள், அளவுக்கு அதிகமாக வேலை செஞ்சு சுற்றி இருக்கிற எல்லோரும் நம்மளை பற்றி பாராட்டணும் அப்படின்னு நினைப்போம். ஒரு வேளை அந்த பாராட்டு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவோம்? இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிப்போம். ஆனால் இத்தனை வருட காலத்தில் நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செஞ்சு நிறைய பாராட்டுக்களை எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கூட உங்களை சுற்றி யாருமே உங்களை பாராட்டியிருக்க மாட்டாங்க. எல்லோரும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சாதாரண ஸ்டாஃபாக தான் இருந்திருப்பீங்களே தவிர, ஒரு கடும் முயற்சி செஞ்சு தினம் தினம் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது எல்லோருமே உங்களை பாராட்டியிருக்க மாட்டாங்க. அதை தவிர உங்களை எல்லோருமே சாதாரணமாக நினச்சிருப்பாங்க. இது நீங்கள் காலப்போக்கில் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இத்தனை வருடத்தில் நீங்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சுருந்தீங்கன்னா இதுதான் நடந்திருக்குன்ற உண்மையை உங்களால் இப்போ ரியலைஸ் பண்ண முடியும். இந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வமாக ஒருத்தர் ஒரு வேலையை செய்கிறாங்கன்னா முதல்ல சுற்றி இருக்கிற எல்லோரும் அவங்கள பாராட்டணும்னு நினைப்பாங்க. அப்படின்னா சுற்றி இருக்கிற எல்லோருக்கிட்டேயும் அவங்க அன்பை எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாராட்டு கிடைக்குதோ அந்த அளவுக்கு அவங்களால அன்பை எடுத்துக்க முடியும். ஆனால் ஒருவேளை இவங்களே மற்றவங்க நல்லா வேலை செஞ்சுருந்தா ரொம்ப அதிகமாக பாராட்ட மாட்டாங்க. அப்படி பாராட்டினா ஒருவேளை அவங்க இன்னும் நல்லா வேலை செஞ்சுடுவாங்களோ, நம்ம அந்த அளவுக்குலாம் அவங்கள பாராட்டக்கூடாது. அப்படி நடந்தால் இவங்களுக்கு எதுவும் கொஞ்சம் டவுனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது தன்னை எல்லோருமே பாராட்டணும்னு நினைப்பாங்க, ஆனால் சுற்றி இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் ஒருத்தர் நல்லா செஞ்சுருந்தா இவங்க பாராட்ட மாட்டாங்க. ஏன்னா இவங்கக்கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயம் குறைஞ்சி போகிறதாகவும் அந்த பாராட்டு இவங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகிறதாகவும் இவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி பாராட்டை எதிர்பார்க்குற நபர் உங்கள் கூடயே உங்களை சுற்றியே கூட இருக்கலாம், நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சதுக்கப்புறம் சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட இருந்து பாராட்டை எதிர்பார்ப்பாங்க. இது நாளடைவில் எப்படி போயிடும்னா, இவங்க ஒரு பாராட்டு பிரியர், எந்த விஷயம் செஞ்சாலுமே இவங்களை பாராட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பட்டம் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை நீங்களே பாராட்ட விரும்புகிற ஒரு பர்சனாக இருந்தாலுமே கூட முதல்ல உங்களுக்கு ஒரு பட்டம் கட்டுவாங்க. அதுக்கப்புறம் உங்களை பற்றி காசிப் பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைகள் எல்லாமே இன்னொருத்தர் உங்களை பாராட்டுறதுக்காக நீங்கள் செலவிடுறீங்களே தவிர நீங்கள் உங்களை மேம்படுத்திக்கிறதுக்காக செலவிடலை. ஒருவேளை நீங்கள் அவங்கள பாராட்டுறதை ஸ்டாப் பண்ணிட்டீங்க, இல்லை உங்களுக்கே பாராட்டுகள் கிடைக்கிறத ஸ்டாப் ஆயிடுச்சு, ஏன்னா நீங்கள் அதை ரொம்ப எதிர்பார்க்குறீங்கன்னா, நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற எல்லோருமே உங்களுக்கு அநீதி கொடுக்குறாங்க. அதாவது இன்ஜஸ்டிஸ், உங்களை யாருமே சரியாக பார்த்துக்கல, உங்களை யாருமே சரியாக ட்ரீட் பண்ணலை, இந்த உலகமே மோசமான உலகம் அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நிறைய ஏமாற்றங்களை சந்திக்க ஆரம்பிப்பீங்க. ஒருவேளை நீங்கள் பாராட்டுக்காக மட்டுமே ஒரு வேலையை செய்கிறவராக இருந்தால், இந்த பாராட்டுக்காக இயங்குகிற விஷயம் இந்த அளவுக்கு ரொம்ப மோசமாகுனா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க அவங்க உங்களுக்கு அன்பே கொடுத்தாலுமே கூட நீங்கள் அவங்கக்கிட்ட பழகும்போது அந்த அன்பு அந்த நற்குணங்கள் எதையுமே பார்க்காம ஜஸ்ட் அவங்கள்ட்ட பழகும்போது பாராட்டை எதிர்பார்க்குற ஒரு நபராக தான் நீங்கள் இருப்பீங்களே தவிர, அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயங்கள் அவங்க உங்களுக்கு கொடுக்குற ஆதரவு இதை எதுவுமே உங்கள் கண்ணுக்கு தெரியாது. இதுலேயுமே ரொம்ப கசப்பான உண்மை, இன்னொருத்தருந்து பாராட்டு வேணும் வெற்றி மட்டுமே வேணுன்ற நினைக்கிறவங்க இன்னொருத்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. அதாவது ஒரு நபர் உங்கள் கூட பேசுகிறாங்க பழகிறாங்க, ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குறது பாராட்டு வெற்றி அது மட்டும்தானா, உங்களால் அந்த நபருக்கு எந்த விதமான சந்தோஷத்தையும் கொடுக்க முடியாது. ஒரு சந்தோஷமான உறவுன்றதே உங்களுக்கு இருக்காது. ஸோ உங்களால் இன்னொருத்தர் கூட அன்பாக பேச முடியல, அன்பாக பழக முடியல, அவங்க உங்ககிட்ட பேசும்போது எந்த ஒரு மகிழ்ச்சியும் இல்லைன்னா, இதை ரியலைஸ் பண்ண ஆரம்பித்து உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிப்பாங்க. உங்களை பற்றி கோசிப் பேச ஆரம்பிப்பாங்க, தப்பு தப்பாக பேச ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் நடக்கும்போது நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப உயரத்தில் போகணும், உங்களுடைய திறமையெல்லாம் பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப உயரத்துக்கே போயிட்டுருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைக்க போகிறது எல்லாமே அவங்க பாராட்டலனா ஏமாற்றம், நீங்கள் எதிர்பார்க்குறது அந்த பாராட்டு அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க, உங்களை பற்றி மோசமாக பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் பாசிட்டிவாக எதிர்பார்த்து ஒரு வேலை செய்வீங்க, ஆனால் அது அப்படியே நெகட்டிவாக போயிடும். ஸோ இந்த விஷயத்துக்கும் இந்த டாப்பிக்கோட தலைப்பு கடும் சோதனையிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், இதுக்கும் என்ன சம்மந்தம்னு யோசிக்கலாம்.
கடும் சோதனைங்கிறது நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு நெகட்டிவான ஒரு படுகுழியில் போயிட்டு இருக்கோன்னு நம்ம ரியலைஸ் பண்ணுறது ஒரு கடும் சோதனையான ஒரு காலம் கட்டம். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க, ஒரு திறமை உங்ககிட்ட இருக்குது, ஆனால் அதுக்கேற்ற அங்கீகாரம் யாரும் கொடுக்க மாட்டாங்க, பாராட்டு கிடைக்க மாட்டேங்குது, மற்றவங்களுக்கு ஒரு திறமை இருக்குது அது மூலமாக ரொம்ப உயரத்துக்கு போகிறாங்க, ஆனால் உங்களுடைய திறமை நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சாலுமே அதுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்க மாட்டேங்குது, நீங்கள் கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி நெகட்டிவான காலகட்டங்களில் இப்படி ஒரு மோசமான கடும் சோதனையில் நடக்கும்போது அதை பற்றி இன்னும் நீங்கள் மோசமாக நினைக்காம இந்த ஒரு வாய்ப்பு, இதுலேருந்து நான் மீண்டு வரத்துக்கும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்கிறதுக்கும் எனக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். அதுதான் கடும் சோதனையிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக ஒரு விஷயம் செய்யும்போது உங்கள் திறமையை காட்டும்போது அது நெகட்டிவாக வந்து முடியுது, அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கல. அதை நினச்சி மனமுடைந்து போகாமல் இது ஒரு நல்ல வாய்ப்பு, சுற்றி இருக்கிற எல்லோரும் பற்றியும் நான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறேன், இதை நான் மேம்படுத்திக்க போகிறேன், அதனால் எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்புன்னு தான் நீங்கள் இதை எடுத்துக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். நீங்கள் ஒரு நல்ல வேலை செய்கிறீங்க, உங்கள் ஆஃபீஸில் உங்களை தான் பெஸ்ட் எம்ப்ளாயின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் நல்லா வேலை செய்கிறீங்க, ஆனால் ஒரு நாள் உங்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போயிட்டு நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா அந்த ஆஃபீஸில் இருக்கிற யாருமே வேலை செய்யாமல் போக மாட்டாங்க. எப்போதும் போல் ஆஃபீஸ் எப்போதும் போல் ஓடிக்கிட்டு தான் இருக்க போது சுற்றி இருக்கிற எல்லோரும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் உங்களோட அதிகப்படியான திறமைகளை காட்டி பாராட்டு நீங்கள் ஏங்கிட்டு இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது? ஏன்னா நீங்கள் இருந்தாலுமே அந்த வேலை நடக்கும், நீங்கள் ரெண்டு மூணு நாள் அங்கே இல்லைனாலுமே வேலை நடக்கும். யாருமே உங்களுக்காக வருத்தப்பட்டு அந்த வேலைகளை நிறுத்த போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் தான் ஒரு திறமைசாலி, உங்களுடைய திறமைகள் மூலமாக தான் நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஸோ உங்களுக்கு தேவையான இடத்துல உங்களுடைய திறமைகளை காமிச்சு பாராட்டுக்கு மட்டுமே ஏங்காமல் அது மூலமாக ஏதாவது கற்றுக்கொள்ள முடியும்னா உங்கள் திறமைகளுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கடும் சோதனையிலேருந்து கற்றுக்கொள்ளுங்கள் டாப்பிக்கில் என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்கன்ற விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். அந்த 10 வருஷ காலகட்டத்தில் எவ்வளோ விஷயங்களை நீங்கள் தாண்டி வந்திருப்பீங்க. இதை விட மோசமான நிலைமைகள் வந்திருக்கலாம், ஆனால் அதையுமே நீங்கள் தாண்டி தான் வந்திருக்கீங்க. அந்த எல்லா விஷயத்தையுமே போராடி ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்து இப்போ வந்து இங்கே நிற்கிறீங்க. ஸோ இப்போ நடக்கிற எந்த பிரச்சனையுமே கொஞ்ச நாளைக்கு தான் நடக்க போதே தவிர ரொம்ப நாளைக்கு நடக்க போகிறது கிடையாது. ஆனால் ஒரு வேளை உங்களுக்கு மட்டுமே இந்த துயரங்கள் நடக்குது, உங்களுக்கு மட்டுமே இந்த கஷ்டம், நீங்கள் வேலை செய்கிற விஷயத்துக்கு மட்டுமே உங்களுக்கு பலன் கிடைக்க மாட்டுது, நான் எவ்வளோ திறமைசாலி, இந்த இடத்துல நான் இருக்கானே, எனக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கலன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் இருளில் மூழ்கி போகிறீங்களே தவிர, உங்களைப் போலவே ஒரு நபர் அவருக்கு ஒரு திறமை இருக்குது, ஆனால் பாராட்டுக்கு மட்டுமே ஏங்கி அந்த திறமைகளை செலவிடாமல் அவரை மேம்படுத்திக்கிறதுக்காக அந்த கஷ்ட காலத்தில் நல்லா முயற்சி பண்ணி அவரை மேம்படுத்திக்கிறதுக்காக அவர் ஏதாவது ஒன்று செஞ்சால் அவர் தான் அந்த வெற்றியை காண முடியும். ஸோ ஒரு கடும் சோதனை நடக்கும்போது அது உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற பாடத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி சொல்யூஷனை தேடணும்னு யோசித்து நீங்கள் முன்னேறணுமே தவிர உங்களோட சிச்சுவேஷனோ இல்லை நீங்கள் கொடுக்குற ஒரு திறமைக்கு உங்களுக்கு பயன் கிடைக்க மாட்டேங்குது, இல்லை பாராட்டுக்கு பின்னாடியே ஓடுற ஒரு நபராக இருந்தால் உங்களால் வெற்றியோட வெளிச்சத்தை என்றைக்குமே பார்க்க முடியாது. ஸோ பாராட்டுக்காக ஏங்கி எல்லா திறமைகளையும் உங்கள் வேலை இடத்துல நீங்கள் வெளிப்படுத்தி ஜஸ்ட் பாராட்டு மட்டுமே கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாள் நீங்கள் வரல, ஒரு மாதம் நீங்கள் வரல, இல்லை நீங்கள் ஒரு 3 மாதம் அங்கே இல்லாமல் போனீங்கன்னா உங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கண்டிப்பாக அங்கே வருவாங்க. ஒரு தலைவன் போனால் இன்னொரு தலைவன் வருவான். ஆனால் உங்கள் திறமைகளை பயன்படுத்தி ஒரு கஷ்ட காலத்துலேருந்து உங்களால் மீண்டு வர முடிஞ்சால் உங்களால் எந்த இடத்துலையுமே உங்களால் வெற்றி காண முடியும். ஸோ திறமைகள் பயன்படுத்தி பாராட்டுக்கு மட்டுமே ஏங்காமல் திறமைகளை பயன்படுத்தி வெற்றிக்கான பாதையை பாருங்கள். ஸோ அடுத்த ஒரு டாப்பிக்கில், இந்த புத்தகத்தில் வர அடுத்த ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.